ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸசைஸ் 5.1 25th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் இன் தி கண்டினியூட்டி ஆஃப் எஃப், வேர் எஃப் இஸ் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ், எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் மைனஸ் ஒன் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, நாட் ஈக்குவல் டு ஜீரோனா இது, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா இது. ஓகே, ஸோ நாட் ஈக்குவல் டு ஜீரோனா நான் போன கொஸ்டின்லேயே சொன்னேன், ஒன்று லெஸ் தேன் ஜீரோவும் வரலாம், இல்லாட்டி கிரேட்டர் தேன் ஜீரோ வரலாம், ரெண்டுமே மீன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ஒன், ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சி நாட் ஈக்குவல் டு ஜீரோ எடுத்துக்கிறோம். ஸோ சி நாட் ஈக்குவல் டு ஜீரோனா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஸ் டு சினா எக்ஸுக்கு பதிலாக சி சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஸோ சைன் சி மைனஸ் காஸ் சி வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் சி எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஸோ எஃப் ஆஃப் சின்றது எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், சின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஸோ டைரெக்டாகவே சைன் சி மைனஸ் காஸ் சின்னு வந்துடும். அப்போது கேஸ் ஒன், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி. ஓகே, தேர்ஃபோர் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் ஆல் பாயிண்ட்ஸ், கண்டினியூஸ் அட் ஆல் பாயிண்ட்ஸ் சச் தட், எப்போ உங்களுக்கு எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, சச் தட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது கேஸ் டூ, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் கண்டுபிடிக்கணும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் டூ பாருங்க, கேஸ் டூவில் முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு அட் எக்ஸ் ஈக்குவல் டு, ஆமாம் கேஸ் டூ முதல்ல எந்த கேஸ் எடுத்துக்கிறோம், அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன வரும், எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூனா ஜீரோட லெஸ் தென், ஜீரோட லெஸ் தென்னாலும் சரி கிரேட்டர் தானாலும் சரி இந்த வேல்யூ தான் டென் பண்ணும். ஸோ ஜீரோ லெஸ் தென்னா சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகே, ஸோ சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ்னா எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, ஸோ சைன் இன்டூ ஜீரோ. ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோனா ஸோ சைன் ஜீரோ மைனஸ் காஸ் ஜீரோ. ஓகே, ஸோ சைன் ஜீரோவோட ஜீரோ காஸ் ஜீரோவோட வேல்யூ ஒன், ஸோ மைனஸ் ஒன், இதுதான் உங்களுக்கு என்னது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் லிமிட், ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், ஸோ ஜீரோ விட கிரேட்டர் தென் அப்படின்றாங்க. ஸோ ஜீரோ விட கிரேட்டர் தென் வரும்போது உங்களுக்கு எதை மீன் பண்ணும், சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ், ஸோ சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் சேம் அதே எக்ஸ்டென்ஸ் டு உங்களுக்கு என்னதான் ஜீரோ தான், ஸோ சைன் ஜீரோ மைனஸ் காஸ் ஜீரோ, சைன் ஜீரோவோட வேல்யூ ஜீரோ மைனஸ் காஸ் ஜீரோவோட வேல்யூ ஸோ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் மைனஸ் ஒன் தான், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் மைனஸ் ஒன் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எஃப் ஆஃப் சி கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜீரோ தான், எஃப் ஆஃப் ஜீரோட வேல்யூ உங்களுக்கு டைரெக்டாகவே என்ன கொடுத்துட்டாங்க, மைனஸ் ஒன் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் மைனஸ் ஒன் தான், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் மைனஸ் ஒன் தான், எஃப் ஆஃப் ஜீரோவும் மைனஸ் ஒன் தான். நீங்கள் எப்போ இந்த எஃப் ஆஃப் ஜீரோ வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக வந்தால் மட்டும் இந்த எஃப் ஆஃப் ஜீரோ கண்டுபிடிங்க, எஃப் ஆஃப் சி. இன்கேஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நாட் ஈக்குவல்னு வந்துருச்சுன்னா நீங்கள் இது கண்டுபிடிக்க தேவை, சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ மூணுமே ஈக்குவல் வந்துருச்சு, தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜீரோ, தேர்ஃபோர் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு. Okay, thank you.